சின்ன வயசுல இந்த வீடியோ பார்க்கும்போது எப்பவுமே யோசிப்பேன், எவ்வளோ அழகான பில்டிங்ஸ், எவ்வளோ சூப்பரான ரோடு, எவ்வளோ எக்ஸ்பென்சிவான காரு. அதாவது 1980 வந்த இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக பார்த்துருப்போம். அப்போ யோசிச்சது வந்து ஒருவேளை யூஎஸ்ஏ மாதிரி இதுவும் ஒரு பெரிய ஒரு பணக்கார நாடாக இருக்கும் போல் இருக்கு சிங்கப்பூர் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஆனால் அதுதான் இல்லை. சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பாதி சைஸில் தான் இருக்குது, சின்ன ஒரு நாடு. அதே மாதிரி அது வந்து அந்த டைமில் 60களில் வந்து கிட்டத்தட்ட 70% மக்கள் வந்து ஸ்லம்ஸில் தான் இருந்தாங்க. அவங்களோட பர் கேபிட்டா இன்கம் வந்து கிட்டத்தட்ட $320 தான் இருந்துச்சு அப்போ. இப்போ அது வந்து கிட்டத்தட்ட $6,000 இருக்கு. இந்த வளர்ச்சி எப்படி வந்து சிங்கப்பூர் சந்திச்சாங்க, இதுக்கான பின்னணி யாரு, காரணம் என்ன, இந்த பொருளாதாரம் வளர்ச்சிக்கான முக்கிய கோட்பாடுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க காமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சஜஷன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல. இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கதை சொல்லணும் சிங்கப்பூர் பத்தி. ஸோ முதல்ல வந்து சிங்கப்பூர் வந்து கிட்டத்தட்ட 100 வந்து பிரிட்டிஷோடைய காலனியில் தான் இருந்தாங்க. சிங்கப்பூர் மட்டும் இல்லை, நிறைய நாடுகள் அந்த டைம்ல இருந்தாங்க, சிங்கப்பூரும் ஒரு நாடாக இருந்தாங்க. அந்த டைம்ல என்னாச்சு, ஒரு வார் பீரியட்ல வந்து பிரிட்டிஷ்க்கும் ஜப்பானுக்கும் வார் நடக்கும்போது பிரிட்டிஷால இதை வந்து இந்த காலனி வந்து தக்க வச்சுக்க முடியல. அப்போ வந்து என்னன்னாங்க, ஜப்பானும் வந்து சிங்கப்பூரையும் மலேசியாவையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த மர்ஜ் பண்ண காரணத்தால் நிறைய பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, நிறைய பிரச்சனைகள் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு, அந்த எத்தனிசிட்டி ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அஃபீஷியல் ஜப்பான் கிட்டது 1965 வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது அவங்களுடைய அந்த அந்த நாடு, அந்த ஐலண்ட் சிட்டி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த எதுவுமே எந்த ரீசோர்ஸும் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 728 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட இந்த நாடு அவங்கக்கிட்ட வந்து அக்ரிகல்ச்சர், வேளாண்மை எதுக்குமே எதுவுமே பண்ணுறதுக்கு ஒரு ரீசோர்ஸ் இல்லாமல் இருந்தது. ஒரு சின்ன டேட்டா எடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட நம்மளுடைய லேண்ட் கல்டிவேஷன் ரேட் வந்து 51%. ஆனால் அதே வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா சிங்கப்பூர் வந்து 1% தான், அது அவங்களோட மொத்த லேண்டில் 1% லேண்டு தான் வந்து அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷன் பண்ணக்கூடிய லேண்டாக இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாடு என்னதான் பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சரும் பண்ண முடியாது, எஜுகேஷனும் எதுவும் இல்லை, எல்லாரும் ஏழையாக இருக்காங்க. இப்போ என்னதான் பண்ணி அவங்க முன்னேறுவாங்க, அதுவும் இவ்வளோ சின்ன காலகட்டத்தில் எப்படி முன்னேறுவாங்க. இதுக்கான காரணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ. அந்த ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ குவான் யூ. இந்த லீ குவான் யூ பற்றி தம்பி கொஞ்சம் போடுங்க. லீ குவான் யூ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷனரி லீடர்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நேரு, நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து அவரோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய லேர்னிங்ஸ் அண்ட் லெசன்ஸ் நம்ம இந்தியாவே வந்து சிங்கப்பூர் கிட்ட எடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த டைம்ல வந்து லீ குவான் யூ ஒரு குளோபல் சிட்டியாக வந்து விஷனைஸ் பண்ணார். அதாவது இது வந்து ஒரு கண்ட்ரியாக இல்லாமல் சின்ன ஒரு ஐலண்ட் சிட்டிங்கிறதுனால ஒரு விஷன் வந்து குளோபல் சிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சாரு. அவங்களுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் பாஸ் வந்து கிட்டத்தட்ட 40% ஆக்சஸ் வந்து இவங்களுக்கு தான் இருந்துச்சு. என்னதான் வந்து அவங்களுக்கு லேண்ட் இல்லை, அக்ரிகல்ச்சர் எதுவும் இல்லை, எஜுகேஷன் அந்த டைம்ல எதுவும் பெருசா இல்லை அப்படின்னா கூட அவர் வந்து இந்த நாடை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய நாடு, ஒரு பெஸ்டான ஒரு கண்ட்ரி ஆகணும், ஒரு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருந்துச்சு. ஓகே, இதுக்கான 3 முக்கியமான பில்லர் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டிக்கல் அண்ட் கவர்னன்ஸ் சிச்சுவேஷன். எப்பவுமே வந்து ஒன்று இருக்கு, எல்லா நாடுமே வந்து ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இருந்தாதான் எப்பவுமே வந்து அந்த பொருளாதாரத்திலையும் அவங்களால முன்னாடி போக முடியும். ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன, எல்லாம் ஸ்டேபிளா இருக்கிறதுங்கிறது மட்டும் கிடையாது. ஒரு நாட்டுடைய கவர்னன்ஸ், அவங்களோட லெஜிஸ்லேஷன், இது எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கு தேவைப்படுறதா இருக்கணும், அதே மாதிரி மக்களுக்கு சப்போர்ட் பண்ற, அவங்கள வளர்க்கக்கூடிய அந்த ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிங்கப்பூர் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா, அங்கெல்லாம் நீங்க ட்ரக் ரிலேட்டட் கிரைம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது உங்களை வந்து தூக்கில் இடப்படுவீர்கள், டெத் கேபிட்டல் டெத் பனிஷ்மெண்ட் இருக்கு. அப்படின்னா என்ன, ட்ரக் ரிலேட்டடுக்கெல்லாம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆட்டோக்ராட்டிக் ரூல் தான் இருந்துச்சு, ஒரு ட்ரெகோனியன் பாலிசி தான் இருந்துச்சு. அவங்க பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு எல்லா ரூலும். கரப்ஷன் அப்படிங்கிறதுக்கான பேச்சுக்கே இடம் இல்லை. கரப்ஷனுக்கான பேச்சு கேட்டதுனா நம்ம டிரெக்டர் சங்கரால எந்த படமே அங்கே போய் எடுக்க முடியாது, அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷனே அங்கே கிடையாது. அதே மாதிரி பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரூலர் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு டெமோக்ரஸி எல்லாம் ஒரு பெருசா இல்லை. ஆனாலும் அவங்களுடைய பிசினஸ் ஃப்ரெண்ட்லி லாஸ், இதுதான் வந்து மத்த ஆட்டோக்ராட்டிக் நாட்டுக்கும் சிங்கப்பூருக்கும் உள்ள வித்தியாசம். என்னதான் அவங்க ட்ரகோனியனா இருந்தாலும்
பொருளாதாரம் மற்றும் வணிகம்னு வரும்போது அவங்க ரொம்பவே ஓப்பனா இருந்தாங்க. மற்ற நாடுகள்கிட்ட இருந்து வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிளைமேட் தான் இருந்துச்சு. ஸோ அவங்கள சுத்தி இருக்கிற நாடுகளை விட அந்த டைம்ல யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், எல்லாரும் வந்து சிங்கப்பூரை பார்த்தோன்னே ஓகே இங்க ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு, அடிக்கடி ஒரு பொலிட்டிக்கல் கிளாஷ் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க உலக அளவில். ஸோ இது வந்து பாலிடிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த மெரிட்டோக்ரஸி அப்படிங்கிறது எப்பவுமே டாப்ல இருந்துச்சு. மெரிட்டோக்ரஸி அப்படிங்கிறது சிவில் சர்வீஸா இருக்கட்டும், மிலிட்டரியா இருக்கட்டும், அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து மெரிட் பேஸ் பண்ணி தான் அவங்க முன்னாடி போற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அது ரொம்ப டிபேட்டபிளான ஒரு க்வெஸ்டனா இருந்தா கூட அது வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அது ஸ்டெபிலிட்டி வரதுக்கு. அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா அவங்களோட சோசியோ அண்ட் கல்ச்சரல், கண்டிப்பா எந்த ஒரு நாட்டுக்கும் அந்த சோசியல் அண்ட் கல்ச்சரல் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க, சிங்கப்பூர்ல வந்து இப்போ மலாய் மக்களும் இருக்காங்க, சைனீஸும் இருக்காங்க, இந்தியால இருந்து போன தமிழ் மக்களும் அதிகமா இருக்காங்க, பாப்புலேஷனும் அதிகமா இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப சூப்பர் ஸ்மார்ட்டா ஒரு ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. அது வந்து இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நம்மளுடைய அறிஞர் அண்ணாவும் வந்து அதை வந்து அதை பத்தி பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னா ஈக்குவி டிஸ்டன்ட் பாலிசி, லாங்குவேஜ் பாலிசி. எப்பவுமே ஒரு நாட்டில் மல்டிபிள் எத்தினிசிட்டி, அதாவது நிறைய மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கும்போது அவங்க ஒரு சிம்பிள் ஃபிலாசபி ஃபாலோ பண்றாங்க. என்னன்னா இது எதுவுமே இல்லாமல் ஈக்குவல் டிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை வந்து நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் வச்சுப்போம், அதே மாதிரி இந்த மூணு லாங்குவேஜுமே அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் இருக்கும். அதாவது தமிழ், மலாய், மாண்ட்ரின், இந்த மூணுமே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா சிங்கப்பூர்ல இருந்துச்சு. நம்மளோட இது அப்படியே நம்ம தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இங்க வந்து நம்ம இந்தியாலேயே பாத்தீங்கன்னா நிறைய மொழிகள் இருக்கு. எல்லாரும் வந்து இந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறத பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த காலத்திலேயே அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, நம்ம வந்து ஈக்குவி டிஸ்டன்ட் பாலிசி, அதாவது இங்கிலீஷ் ஆங்கிலத்தை வந்து, ஏன்னா எதுக்குமே நம்ம அந்த இமோஷனல் கனெக்ஷன் கிடையாது. இப்ப நீங்க ஹிந்தி அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் மக்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் இருக்கு, தமிழ் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அந்த கனெக்ஷன் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே கனெக்ஷன் இல்லாத ஒரு தனிப்பட்ட மொழி தான் வந்து ஆங்கிலம். ஸோ ஆங்கிலத்தை வந்து நம்ம வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜா வச்சோம் அப்படின்னா நமக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படிங்கிற அந்த கோட்பாடு கொண்டு வந்தது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய கேம் சேஞ்சரா தான் இருந்துச்சு சிங்கப்பூர் இகானமிக்கு. அதுதான் நம்ம இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான காரணம், அந்த சோசியோ கல்ச்சரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இது ஒரு மெயினான ஒரு ஆஸ்பெக்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி, அது வந்து லீக் ஒன் யூவோட ஆக்ஷன்ஸ் பார்ட்டி, அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ட்ரேட் யூனியன்ஸ் நிறைய இருக்கும், ஏன்னா அப்போ பிஸ்னஸ் வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த லேபர் யூனியன் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சப்ரஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் நேஷனல் ட்ரேட் யூனியன் அப்படிங்கிற அம்பரல்லாக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதோடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வராம எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு ட்ரேட் யூனியன் சிஸ்டம் இருக்கு. இதுலயும் சில பல மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம், பட் ஆஸ் ஃபார் அஸ் இந்த இகானமி க்ரோத் அப்படின்னு வரும்போது இந்த யூனியன் வந்து சிங்கிளா இருக்கிறது, ஒரு சிம்பிளா இருக்கிற சென்ட்ரலைஸ் சிஸ்டம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து முக்கியமான ஒரு பில்லர் பார்ப்போம், இந்த பொருளாதாரம். இகானமில இவங்க என்ன டெவலப் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இகானமி பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் இப்போ நீங்க ஒரு பேசிக் இகனாமிக்ஸ் எடுத்து பார்த்தாலே எல்லா நாடும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட்ஸை வந்து குறைச்சிக்கிறோம். அது இம்போர்ட் அப்படின்னா இறக்குமதி, இறக்குமதியை குறைச்சிட்டு இறக்குமதியில நம்ம என்னென்னலாம் கொண்டு வரோமோ அதெல்லாம் நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும். ஆனா இவங்க வந்து எவ்வளவு ஆம்பிஷியஸ் அப்படின்னா சிங்கப்பூர் பெருசா அவங்க கிட்ட அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத சமயத்திலேயே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இம்போர்ட் லெட் மட்டும் கிடையாது நாங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறோம், நாங்க அதுவும் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்ல சர்வீசஸும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ 1960களில் இருந்தே அந்த அவங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா நாங்க இருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா உலகத்துக்கு என்ன தேவையோ நாங்க அதை வந்து இங்க உங்களுக்கு செய்யறோம். இப்ப யூஸ்வலா இந்த மாதிரி நாட்டுல வந்து ஏழையா அதிகமா இருக்கிற நாட்டுல வந்து பொதுவா என்ன ஆகும்னா பழப்பு தேடி வேற ஏதாவது ஊருக்கு போவாங்க. ஆக்சுவலி நிறைய கண்ட்ரிஸ் இந்த மாதிரி இருக்கு, பழப்பு தேடி வேற ஏதாவது ஊருக்கு போகுது, ஏன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப புவரா இருக்கும், ரொம்ப வறுமையில இருக்காங்க, வறுமை கூட்டுக்கீழ இருக்காங்க. ஆனா சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸ் அந்த விஷயத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நாங்க வந்து இதை பாத்துக்கிறோம், இதை எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க அதை தரோம் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்போர்ட் லெட் சர்வீஸ், அது ஒரு அடாப்டபிளா இருந்திருக்காங்க அந்த டைம்ல. ஸோ இனிஷியல் டைம்ல வந்து உலகத்துக்கு வந்து இந்த மஸ்கிட்டோ காயில், ஃபிஷ் ஹுக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களுக்கான மேனுஃபேக்சரிங் ஹப்பா வந்து சிங்கப்பூர் இருந்தாங்க ஒரிஜினலா அந்த லேட் 60ஸ்ல ஏர்லி 70ஸ்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருக்கு அவங்களுக்கு, அப்போ வந்து உலகமும் வந்து உலகமயம் அந்த நடந்துகிட்டே இருக்கு. அந்த டைம்ல அந்த அதிகமா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ், இதாலேயே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து சிங்கப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஒரு டெக் ஹப்பாவே இருக்கு. டெக் ஹப் அப்படின்னா நாட் ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸும் வந்து அதிகமா சிங்கப்பூர்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பொருளாதாரம் வந்து எந்த அளவு அதிகமா இருக்குன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் இது ஒன் ஆஃப் த டாப் ஓப்பன் இக்கானமி இண்டெக்ஸ், ஹெரிட்டேஜ் ஓப்பன் இக்கானமி இண்டெக்ஸ்ல வந்து சிங்கப்பூர் வந்து டாப் ஃபைவ்ல இருக்கு. ஓப்பன் இக்கானமி அப்படின்னா இந்த உலகமயம் ஆக்கும் சமயத்துல வந்து வெளிநாட்டுல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வெளிநாட்டுல இருக்கிற பொருளாதாரத்தோடு நாங்கள் இணைஞ்சு இருக்கோம் அப்படிங்கிற ஓப்பன் இண்டெக்ஸ்ல வந்து அதிக பெரிய ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய 2017 டேட்டா படி அவங்களுடைய எஃப்டிஏ அதாவது ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 37.5 billion யூஎஸ் டாலர்ஸ். இது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ அது 60ல வந்து அவங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க சிங்கப்பூர் வந்து இவ்வளோ பெரிய எக்கானமி ஆகும். ஆனால் அதுக்கு முக்கியமான மூணு காரணமான பாலிடிக்ஸ், இக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியோ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் நாலதான் இவங்க முக்கியமாக வந்து வளர்ந்துருக்காங்க. நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஓகே இதில் வந்து இது எல்லாமே அவங்க பண்ணது எல்லாமே கரெக்டாக, ஏன்னா அவங்க ஆட்டோக்ரெட்டிக்காக தான் இருந்திருக்காங்க, ரொம்ப டெமோக்ரெட்டிக்காலாம் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி சோஷியோ கல்ச்சர் இதுலையும் நிறைய அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம ரியலாக வந்து ஒரு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அப்படின்னா ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்கும். அண்ட் அவங்களுடைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் பேஸ் பண்ணி, அவங்க சூஸ் பண்ணுற லீடர்ஸ் பேஸ் பண்ணி, இது வந்து மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இதையெல்லாம் தாண்டி சிங்கப்பூரோட க்ரோத் ஸ்டோரி வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பெரிய மிரக்கல் ஸ்டோரியாக தான் இன்னும் பேசப்படுது. இதுதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ், ஃபீட்பேக், சஜஷன்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட்